ஹாய் ஹலோ வணக்கம் ஏடபிள்யூ சொலுசன் ஆர்கிட்ட அசோசியேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் தமிழ் பிளே லிஸ்ட்டில் வந்து நம்ம முப்பத்தி ஓரா செஷன் வந்து பார்க்க போகிறோம் முப்பத்தி செஷன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்டர் பேஸ் ஸோ எஸ் த்ரீ சர்வீசஸ் வந்து சிம்பிளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்ட்டு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறோம் அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறோம் இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் பக்கெட் ப்ராப்பர்ட்டிஸில் பக்கெட் பார்த்தோம் பிறகு ஆப்ஜெக்ட்லாம் எல்லாமே பார்த்தோம் அதில் பக்கெட்டு வந்து க பக்கெட் காம்ஃபிகரேஷனில் பக்கெட் ப்ராப்பர்ட்டிஸில் ரிக்வஸ்டர் பேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்னது அப்படின்னு தான் இதில் போய் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ரிக்வஸ்டட் பேஸ் பார்க்குறக்கு முன்னாடி ஏஆர்டபுள்யூஸ் எஸ்த்ரீ பில்லிங் பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் எஸ்திரி வந்து எப்படி வந்து பில்லிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எஸ்திரி வந்து சிம்பிள் செக்யூர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறோம் இல்லை சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் அப்படின்னா இப்போ நான் மாற்றி மாற்றி வேணா சொல்லுவாங்க ஆனால் எஸ்த்ரி மூணு எஸ் இருக்கிறனால எஸ்திரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்லிமிட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறோம்னா இதில் அனுப்புகிற ஒவ்வொரு ஃபைல் ஆகட்டும் லாக் ஆகட்டும் இல்லை டாக்குமெண்ட் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுது ஆப்ஜெக்டாக வந்து எடுத்துக்கிறது வந்து அன்லிடெட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வேர் காஸ்ட் அக்யூர் பை பாலோயிங் மேனர் ஃபாலிங் மேனர்னா இப்போ வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பீரியடு அது மாதிரி இப்போ ஒரு ஜிபியா ஹண்ட்ரட் டிபியா அப்படின்ட்டு எவ்வளவு ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னொரு காம்ஃபிகரேஷன் ஆப்ஷன் வந்து நெட்ஒர்க் பேண்ட் வித் அப்படிங்கிறாங்க நெட்ஒர்க் பேண்ட் வித்னா என்ன நீங்கள் ஒரு ஜிபி இருக்குது ஒரு ஜிபி ஃபைவ்ல வந்து ஆயிரம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அப்போது வந்து எவ்வளோ அது நெட்ஒர்க்கு இந்த அக்யூராகுது ஆயிரம் ஜிபி வந்து டவுன்லோட் இதே இது ஒரு ஜிபி ஃபைல வந்து லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க ஸோ என்னது லட்சம் ஜிபி வந்து நெட்ஒர்க் பேண்ட் வித் நெட்ஒர்க்கெலாம் ஃப்ளோ ஆகுறது அதான் நெட்ஒர்க் பாயிண்ட் வித் அப்படிங்கிறோம் அதுக்கு பிறகு வந்து புட் அண்டு கெட் ரிக்வெஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஜிபி ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க ஸோ புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிக்வஸ்ட்டோ இல்லை ரெண்டு மூணு தடவையோ இல்லை நாலஞ்சு தடவையோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க ஸோ எவ்வளோ புட்டு கெட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கெட் ரிக்கொஸ்ட்னால் இப்போ ஆயிரம் ஜிபி ஃபைலை வந்து லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க டவுன்லோட் பண்ணுறாங்க லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்வோக் பண்ணுறாங்க இல்லையா ஒவ்வொரு ரிக்கொஸ்ட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா புற்றுக்கஸ்ட் கெட் ரிகஸ்ட் கட் ரிக்ட் அப்படிங்கிறோம் இஃப் யூ ஹேவ் அ ஃபை ஜி ஃபைல் அண்ட் இட் வில் பி டவுன்லோட் பை த தௌசண்ட் பெர்சன்ஸ் தென் த பேண்ட் வித் வில் பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி இஃப் எ தௌசண்ட் பெர்சன்ஸ் ஆர் ஹிட்டிங் த த்ரீ டைம்ஸ் தென் எவ்வளவு மூவாயிரம் கெட் ரிகஸ்ட் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் காம்பினேஷனாக தான் உங்களுக்கு வந்து பில்டிங் போடுறாங்களே ஒழிய அதை விட்டுட்டு வந்து ஃபைவ் ஜிபின்னா அவ்வளோ காசு அப்படின்லாம் கிடையாது பேண்ட் வித்து கெட்ரிக்கஸ்ட்டு புற்றுக்கஸ்ட்டு எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு வந்து பில்டிங் ஓகே ஸோ எதுக்காக வந்து அன்னசுற பில்லிங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரிக்வஸ்ட் பேஸ் வந்து இது ரிலவென்ட் டு தேட் ரிக்வஸ்டர் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா ரிக்வஸ்ட் ஸ்பேஸ்னா இஃப் யூ கீப் த எஸ்திரி பக்கெட் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர் கம்யூனிட்டி இப்போ வந்து நீங்கள் ஒரு நான் ப்ராஃபிட்ட ஆர்கனைசேஷன் வந்து ரன் பண்ணுறீங்க அதில் வந்து ஒரு ஒரு லட்சம் ஃபைலை வந்து நீங்கள் வந்து தர்றீங்க ஏறக்குறைய ஒரு லட்சம் ஃபைலு ஒவ்வொரு ஃபைலும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்டு த்ரீ ஹண்ட்ரட் எம்பி ஆர் ஒரு ஜிபி இல்லை பத்து ஜிபி இருபது ஜிபி அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் என்ன ரன் பண்ணுறீங்க நான் ப்ராஃபிட் கம்யூனிட்டி தான் ரன் பண்ணுறீங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கீங்க இதை வந்து ஹிஸ்த்ரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது லாபம்னு பார்த்தோம்னா லாபம் எதுவும் கிடையாது யூஆர் ரன்னிங் த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் ஆ கம்யூனிட்டி ஸோ so யூ have the வெரி குட் ஆப்ஷன்ஸ் என்னது அப்படின்னா நீங்கள் ரிக்வஸ்டர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியர்லாம். மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பைசாவும் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது என்ன யார் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பே பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பே பண்ணி ஆகணும் அவங்க வந்து லாகின் ஆகி அவங்க வந்து பே பண்ணி ஆகணும் உங்களுக்கு வந்து பைசா வந்து வராது ஸோ அதுதான் ரிக்வஸ்டர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் ரிக்வஸ்டர் வந்து பே பண்ணிக்கிருவாங்க அப்படிங்கிறத மாதிரி ஒரு மீனிங் ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்கு அதாவது எஸ்டிட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ வேறு ஏதாவது க்ளவுடில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அந்த மாதிரி எதுவும் இல்லை ஹசூர் ஆகட்டும் இல்லை கூகுள் ஆகட்டும் அதெல்லாம் இருக்கா நான் தெரியல நான் இது வரைக்கும் கேள்விப்படல ஆனால் வந்து ஏர்டபிள் வந்து ஒரு ஆப்ஷன் ஸோ வாங்க ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கன்சோலில் லாகின் ஆகிட்டோம் இங்கே பாருங்க எஸ்திரிக்கு போங்க எஸ்திரி சர்வீசஸ் எஸ்திரி இது வந்து பக்கெட் லெவல் காம்ஃபிகரேஷனுங்க இது வந்து ஆப்ஜெக்ட் லெவல் காம்பிகரேஷன் கிடையாது ஆப்ஜெக்ட் லெவல் காம்ஃபிகரேஷன் உள்ள போடுற பைல் டாக்குமெண்ட் லாக் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஸோ அதில் அப்படியும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது இது வந்து ஓன்லி பக்கெட் லெவல் காம்ஃபிகரேஷன் பக்கெட் லெவல்னால் இங்கே வருங்க ஃப்ரீ டெக் தமிழ் பக்கெட்னு சொல்லிட்டு இருக்குது அதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ரிக்வஸ்டர் பேஸ் டிஃபால்ட்டாக வந்து டிசேபிள் ஆகிருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எனேபிள் பண்ணுறோம் ரிக்வஸ்டர் வில் பே ஃபார் த ரிக்வஸ்ட் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒயில் requester பே இஸ் எனேபிள் அனாமினஸ் அக்ஸஸ் ஆஃப் திஸ் பே பக்கெட் இஸ் டிஸ் அதாவது லாகின் இல்லாமல் லாகின் இல்லை நீங்கள் வந்து login இல்லாமல் அதை வந்து லாகின் ஆகி இது வந்து பண்ண முடியாது ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த குள்ள என்னென்ன நான் இந்த பக்கெட்டுக்குள்ளே எந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து யூஸ் பண்ணாலும் அதை டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு யார் ரிக்வஸ்டர் தான் வந்து பே பண்ணி ஆகணும் நான் வந்து பே பண்ணேன்னா அவசியம் கிடையாது ஏன்னா அதை வந்து அசை ஒரு கம்யூனிட்டிக்கோ இல்லை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோ அந்த மாதிரியாக வந்து நான் ரன் பண்ணுறேன் இதான் வந்து ரிக்வஸ்டட் பே இதில் வர ஃபுல்லாமே டவுன்லோட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி பே பண்ணோம் அவங்க எப்படி பே பண்ணும் அது அனாமினஸ் லாகினே கிடையாது அப்படிங்கிறாங்க அதுக்கு பல வந்து அவங்க லாகின் ஆகி தான் வந்து பண்ணணும் ஸோ இதை எதாவது அப்டேட் அப்லோட் பண்ணிவிட்டு நான் அந்த லிங்கை வந்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் தான் அதுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும் டேட்டா சார்ஜஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுதான் ரிக்வஸ்டர் பேங்கிற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனோட இந்த வீடியோவை வந்து முடிப்போம் இது வந்து ஃப்ரீ டெக் தமிழ்ன்னு சொல்லிவிட்டு ஏடபிள்யூஸ் சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் அசோசியேட்டு சர்டிஃபிகேஷன் தமிழில் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு subscribe பண்ணலனா தேவசம் so subscribe பண்ணுங்கள் ஏன்னா AWS மட்டும் கிடையாது ஏடபிள்யூஇஸ் அசூர் பிக் டேட்டா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லென்த்தியாக போய்கிட்டே இருக்குது ஸோ இதை வந்து எவ்வளோ எளிமையாக நீங்கள் காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி யாரும் சொல்லி தர மாட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கோம் அதனால் வந்து இதுக்கு வந்து சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை வந்து தயவு செய்து வந்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ போட போட தன்னந்தர் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷனை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து மற்ற சேனலுக்கும் எங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸாக ஏன்னால் மற்ற சேனல்லாம் சும்மா வந்து மார்க்கெட்டிங்கு தான் இது இது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்கிறோம் அதனால் இதை வந்து உங்களுக்கு கேரியருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த இதை வந்து எஃபர்ட்லெஸ் லேர்னிங் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் என்ன எஃபர்ட்லெஸ் லேர்னிங் அப்படின்னா மெனக்கடாத லேர்னிங் நீங்கள் வந்து பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்டேஷன் வரும்போது ஜஸ்ட்டு மினிட்ஸ் டூ மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஒரு வீடியோ வந்து இருக்கும் அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவ் ஆன் மூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸில் லேர்னிங் வந்து நீங்கள் இதில் வந்து பண்ண முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தம்ஸ்அப் கொடுங்க தயவுசெய்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்கள் எந்த கொஸ்டின்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்கள் நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணுறோம் ஓகே செய்யுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ பாய்